அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு 11 பாடம். இதில் உள்ள பயிற்சி 11.1 அல்லது எக்ஸசைஸ் 11.4. இதில் உள்ள 1வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பயிற்சி 11.14. இதில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். கீழ்காணும் ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்புகளுக்கு சராசரி மற்றும் பரவற்படி காண்க. அதாவது கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சராசரியும் பரவற்படியும் கண்டுபிடிக்கணும். தேர்ட் சம்க்கு நம்ம எப்படி சராசரியும் பரவற்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளோட இஎஃப்எக்ஸ் அதாவது சராசரிங்கிறது எப்படி இருக்குன்னா எக்ஸின்டி எஃப்எக்ஸ் தான். ஆனால் நம்ம வந்துட்டு இன்டகிரேட் பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இது டிஎக்ஸ். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நம்மளுக்கு 1 to 2 அப்படின்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, அப்புறம் 1 to 2, அடுத்து 2 to இன்ஃபினிட்டி அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அவ்வளோதான், எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம எக்ஸுங்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு எஃப்எக்ஸ் தான் இப்போ வந்துட்டு இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும். நம்மளுக்கு 1 to 2 தான் எஃப்எக்ஸோட மதிப்பு. இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் அப்படின்னா அது பிற மதிப்புகளுக்குள்ளே போயிடும். ஸோ 0 எஃப்எக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல 0 வந்துடுது. எக்ஸ் இன்ட்டு 0 வருது. அடுத்து 1 to 2 தான் இந்த மதிப்பு. ஸோ 1 to 2 எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸுக்கு பதிலாக 2 × x − 1 × dx. அடுத்து 2 to இன்ஃபினிட்டிங்கிறது 2 தாண்டிடுது. ஸோ அதுவும் பிற மதிப்புகளுக்கு அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அங்கேயும் 0. அப்போது 2 to இன்ஃபினிட்டிக்கு எக்ஸ் இன்ட்டு 0 × dx. இது 0 இருக்கனால இந்த டேமே 0 ஆயிரும். 0 இன்டகிரேட் பண்ணால் 0. அடுத்து இங்கே இதுக்கு வரும் 1 to 2. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பெருக்கல்ல தான் இருக்குது. இது 2x எடுத்துக்கிட்டு x − 1 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 2x × x வந்துட்டு 2×x2. அடுத்து இந்த மைனஸ் 2x × 1 2x வந்துடும். இங்கே இது வந்துட்டு 0 ஆயிரும். ஸோ இன்டகிரேட் பண்ணால் 0. நம்ம இப்படி கூட பண்ணியிருக்க வேணால், 2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 வெளியே எடுத்துடுறோம். அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா x² இருக்கும். இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இன்ட்டு டிஎக்ஸை வந்துட்டு மறந்துடக்கூடாது, போட்டுக்கணும். இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணால் போதும். 2 வந்து காமனாக வச்சுக்கிட்டு x² இன்டகிரேட் பண்ணோன்னா x³/3. அடுத்து மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x² / 2. இந்த இன்டகிரல் லிமிட்டை வந்துட்டு இங்கே 1 to 2 போடணும். அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுன்னு போடணும். 2 இங்கே வச்சுக்கிறேன். அப்பர் லிமிட் 2 போடுறேன் எக்ஸுக்கு பதிலாக. 2³ 8/3. அடுத்து மைனஸ் இங்கே 2 போடுறோம். 2² 4/2. அடுத்து மைனஸ் லோயர் லிமிட், இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1³ 1/3. இந்த மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1² 1/2. இந்த 2 வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். இங்கே 3 3 2 இருக்குது. மீச்சமாக தான் எடுக்கணும். 6 2 6. ஸோ 8 2 16. இங்கே 3 6. ஸோ 4 3 12 மைனஸ் இங்கே அதே மாதிரி 6 தான் வரும் மீச்சமாக. 3 2 6 1 2 3 6. ஸோ 1 3 3 2 அப்படியே வச்சுக்கிறேன். 16 12 கழிச்சா 4/6 மைனஸ் 2 3 கழிச்சா −1/6. இந்த மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 × 4/6 +1/6 2. இங்கே 6 தான் வந்துட்டு நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். 4 + 1 5. இதை வந்துட்டு அடி கொடுத்தோன்னா 1 2 3 2 6. அப்போ 5/3 தான் நம்மளுக்கு சராசரியாக கிடச்சிருக்கு. இதுதான் சராசரி. அடுத்து விஎஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பரவற்படி. பரவற்படினா −∞ to ∞ x² × f(x) · dx. இதையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து மைனஸ் −∞ to ∞ x × f(x)
டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு இது வேணும். இது வந்து நம்ம இப்போ தான் சராசரி கண்டுபிடிச்சோம், அதை போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது இது என்னது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுவும் நம்ம சராசரி கண்டுபிடிச்ச மாதிரியே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு லிமிட் ஒன்றுன்னு போடுறோம், அடுத்து ஒன்று டு ரெண்டு, அடுத்து ரெண்டு டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸு. மற்ற ரெண்டுத்துக்கும் ஜீரோ தான். ஸோ ஜீரோ இன்டகிரேட் பண்ணால் ஜீரோன்னு வந்துடும். ஸோ இந்த இதுன்னு ஜீரோ போட்டுக்கிறேன். இங்கே மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை போடுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒன்று டு ரெண்டு இருக்குது. இங்கே வந்து ரெண்டுங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை வெளியே எடுத்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயரை வச்சு எக்ஸ் மைனஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு எக்ஸஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இந்த ரெண்டை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், ஒன்று டு ரெண்டு. சாரி, எக்ஸ் க்யூபை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் க்யூப் பை த்ரீ. இதுக்கு வந்துட்டு லிமிட் என்னது, ஒன்று டு ரெண்டு, அவ்வளோதான். இந்த லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டு அப்படியே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் பவர் ஃபோர், எக்ஸுக்கு வந்து ரெண்டுன்னு போடுறேன். ரெண்டை வந்துட்டு ஃபோர் டைம்ஸ் பண்ணணும், எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு. அதாவது ரெண்டை டூ ஃபோர் டைம்ஸ் பண்ணால் பதினாறுன்னு வரும், பை நாலு மைனஸ் இங்கே ரெண்டுன்னு போகிறேன், ரெண்டு க்யூப் எட்டு, எட்டு பை மூணு. அடுத்து மைனஸ் லோயர் லிமிட்டை பண்ணணும். இப்போ இங்கே ஒன்றுன்னு போடுறேன், ஒன் பவர் ஃபோர் ஒன்று பை நாலு மைனஸ் இங்கேயே ஒன்று போடுறோம், ஒன்று ஒன்று க்யூப் வந்துட்டு ஒன்று பை மூணு. இப்போ நாலுக்கும் மூணுக்கும் மீச்சமாக எடுத்தோன்னா பன்னெண்டுன்னு வரும். ஸோ பன்னெண்டு போட்டுக்கிறேன், நான் மூணா பன்னெண்டு, பதினாறு மூணா நாற்பத்தி எட்டு மைனஸ் முன்னாங்கா பன்னெண்டு எட்டுனாங்கா முப்பத்தி ரெண்டு மைனஸ் இங்கேயும் பன்னெண்டால் மிச்சமாக எடுக்கிறேன், நான் மூணா பன்னெண்டு ஓர் மூணு மூணு மைனஸ் முன்னாங்கா பன்னெண்டு ஒரு நாள் நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பதினாறு பை பன்னெண்டு மைனஸ் இங்கே மூணுலேருந்து நாலை கழிச்சோன்னா ஒன்றுன்னு வரும், பெரிய நம்பர் கூடிய அடையாளம் மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு. ரெண்டு இன்ட்டு பதினாறு பை பன்னெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல். இங்கே வந்துட்டு பகுதியில் பன்னெண்டு தான் இருக்குது, ஸோ பன்னெண்டுன்னு போட்டாச்சு. பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு, இந்த இன்ட்டு ரெண்டு இருக்குது, ஓரெண்டு ரெண்டு ஆறெண்டா பன்னெண்டு. அப்போ நம்மளுக்கு பதினேழு பை ஆறுன்னு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம பரவற்படி எப்படி பண்ணலன்னா, இந்த பதினேழு பை ஆறு மைனஸ் சராசரி என்ன கிடச்சதுன்னா அஞ்சு பை மூணுன்னு கிடச்சது, அதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். பதினேழு பை ஆறு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு பை மூணு ஸ்கொயர் பண்ணால் மும்மூணா ஒம்பது. ஆறு ஒம்பதுன்னு இருக்குது, இதுக்கு வந்துட்டு மீச்சமாக எடுத்தோன்னா பதினெட்டுன்னு வரும். ஆறு ஒம்பது மூணு, மூணாவே பல்ல போகல, இருமூணு ஆறு மும்மூணா ஒம்பது. அதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஸோ இதெல்லாம் பெருக்கிடணும். மூ இரண்டு ஆறு, ஆறு மூணா பதினெட்டு. அப்போ ஆறு இருக்குது, மூணால் பெருக்கணும். பதினேழு மூணால் பெருக்கணுன்னா பதினேழு மூணா ஏழு மூணா இருபத்தொன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு, ஒரு மூணு மூணுன்னா அஞ்சு, அப்போ ஐம்பத்தொன்று மைனஸ் இருபத்தஞ்சை நம்ம ரெண்டால் பெருக்கணும், ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டா. ஸோ இருபத்தஞ்சை ரெண்டால் பெருக்குனா நம்மளுக்கு தெரியும் ஐம்பது, ஐம்பத்தொன்று மைனஸ் ஐம்பது என்னது ஒன்று பை பதினெட்டு. ஒன்று பை பதினெட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு பரவற்படி. அப்போது வி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஒன்று பை பதினெட்டு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.